அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய கோயில் தேர் அப்படின்னு பெருமைக்கு உரியது மட்டும் இல்லாமல் தேருடைய அழகுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது திருவாரூர் தியாகராஜர் கோவிலுடைய ஆழித்தேர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவிலுடைய ஆழித்தேரோட்டம் இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த திருவாரூர் தேர் பற்றிய கருத்துக்கள் தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனிஸ்ரீ பத்மாவதி தேவின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத் வஜ்ராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோசன யக்னா மூலம் முன்ஜென்ம கர்மாவிலிருந்து விலக எதிர்மறை உணர்வை மாற்ற நவ கிரகங்களும் சாதகமாக மாற பித்ருக்களின் ஆசி பெற உங்கள் விதியை மாற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலம் ஹோமம் மற்றும் பூஜைகள் நடத்தி தரப்படும். திருவாரூர் தியாகராஜர் கோவில் சைவ சமயத்திற்கே மிகப்பெரிய பீடமாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி அளிப்பது இந்த கோவில் தான். பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு உரிய தலமாக விளங்குவதும் இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் சனீஸ்வரனும் நலனும் வணங்கி சாபம் போக்கியதன் மூலமாக சர்வதோஷ பரிகார தலமாக விளங்குது அப்படிங்கிற மிகப்பெரிய பெயர் பெற்ற கோவில். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என திருநாவுக்கரசரும் தேராரும் நெடுவீதி திருவாரூர் என சேக்கிலாரும் பாடிய சிறப்பு மிக்க திருவாரூர் ஆழித்தேர். இந்த திருவாரூரில் வீட்டில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கோவில் அப்படிங்கிறது சைவ சமய மரபில் பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலில் இப்போ தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்குது. அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் ஆழித்தேர் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக விளங்கி வருது. திருவாரூர் தேரோட்ட திருவிழாவின பார்ப்பதற்காகவே திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்து தங்கி தேரோட ஏற்பாடுகளை பார்த்ததாகவும் இந்த தேரினை இந்திரன் முதலான தேவர்கள் வணங்கி சென்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான இருக்கு. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேர் அப்படிங்கிறது மற்ற ஊர் தேர்களை போல இல்லாமல் எண்பட்டை அருகோணம் வட்ட வடிவமைப்பு போன்ற இதெல்லாம் இல்லாமல் பட்டை வடிவ அமைப்பினை கொண்டதாகவும் மொத்தமாக 20 பட்டைகளை கொண்ட இந்த தேரானது 4 அடுக்குகளாக கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கு. தேர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவதே இந்த திருவாரூர் தேர் தான் அப்படின்னு சொல்லலாம். கீழ்ப்பகுதி 20 அடி உயரமும் இரண்டாவது பகுதி 4 அடி உயரமும் மூன்றாவது பகுதி 3 அடி உயரமும் கொண்டதாக இந்த தேர் அமைக்கப்பட்டிருக்கு. இறுதியாக 4வது பகுதியாக இந்த தேருடைய மேடை பகுதியும் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் தான் தேரோட்டத்தின் போது தியாகராஜ சுவாமியை அமர்ந்து வலம் வருவார். மேலும் சாதாரணமாக 30 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட இந்த தேரானது 4 ராட்சத இரும்பு சக்கரங்கள் உட்பட மொத்தமாக 220 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த தேர் எப்போவுமே கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு தேர். தேரோட்டத்தின் போது மொத்தமாக 96 அடி உயரத்தில் அலங்கரிக்கப்பட்டு சுமார் 450 டன் எடையுடன் முன்பகுதியில் 33 அடி நீளமும் 11 அடி உயரமும் கொண்ட இந்த கம்பீரமான 4 மர குதிரைகள் கட்டப்பட்டு நகரின் 4 வீதிகளையும் ஆடி அசைந்தபடியே நகர்ந்து செல்லும் காட்சி அப்படிங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். 450 டன் எடை கொண்டுள்ள இந்த 96 அடி உயர தேரினை இழுக்க 15 டன் எடை கொண்ட வடக்கயிறு கட்டப்படுகிறது. ஒவ்வொரு வடக்கயிற்றின் நீளமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பிரமிப்பு மிக்க இந்த திருவாரூர் தேர காட்சி அப்படிங்கிறத இப்போ வீடியோ காட்சியாக பார்த்துட்டு வரலாம். இப்படி பிரம்மாண்டமான அழகான தேராக இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் தேரை பார்ப்பதற்காகவும் இதை இழுப்பதற்காகவுமே பல 1000 பக்தர்கள் இங்கு வந்து சேருவாங்க அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயம். இப்படி இந்த ஆழித்தேரோட்டம் நடைபெறுவதை ஒட்டி 60 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் 10 வயதிற்கு உட்பட்டோர் தேரோட்டத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சளி காய்ச்சல் போன்ற அறிகுறி உடையவங்க கண்டிப்பாக வீடுகளில் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில் தேரோட்டம் அப்படிங்கிறது இந்த 25/3/2021 தேதி காலை 6 மணிக்கு தியாகராஜருக்கும் தேருக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்தினை முன்னிட்டு கோவிலின் தேவாசிரிய மண்டபத்தில் இருந்து தியாகராஜர் கடந்த புறப்பாடு அஜபா நடனத்துடன் நகர்வலமாக வந்து திருத்தேர் ஏறுகிறாரு.
தியாகராஜர் ஆழித்தேரை தொடர்ந்து அம்பாள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து தேர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ராஜவீதியில் நடைபெறுகிறது. இது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த தேரோட்டத்தின் போது பக்தர்கள் கட்டுப்பாடுகளுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இந்த தேரோட்டம்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிறதால இந்த நகர் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அதாவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறும் முன் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் அப்படின்னு திருவாரூரில் சொல்லப்பட்டிருக்கு. வழிகாட்டு நெறிமுறைகள் அமலில் உள்ளதால அதிகமான மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. இந்த திருவாரூர் தேரில் சுரங்க வழி ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது ரொம்பவே சிறப்பாகவும் கருதப்படுது. முன்பு ஒரு காலத்தில் மனித சக்தி மட்டும் இல்லாமல் யானைகளும் இந்த தேரை இழுக்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்து வருது. அப்போதெல்லாம் தேர் நிலைக்கு வர வாரக்கணக்கு ஆகுமா, பிறகு அது படிப்படியாக குறைந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்திருக்கு. இப்போ தற்போது 4 புல்டோசர்கள் கொண்டு இழுக்கப்பட்டு வருவதால அன்று மாலையே நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. திருவாரூர் தேர் அப்படிங்கிறது ஆழித்தேரோட்டம் காலை 6:00 அதாவது 6-7 மணிக்கு மேல் தேர் தியாகராஜருடன் பவனி வரும். மேலும் இந்த தேர் பற்றிய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆழித்தேர் 4 நிலைகளையும் அதாவது பூதப்பார், சிறு உருதளம், பெரிய உருதளம், நடகாசனம், விமாசனம், தேவாசனம், சிம்மாசன பீடம் என 7 அடுக்குகளை கொண்டிருக்கு. இந்த தேருடைய 4வது நிலையில தான் தியாகராஜ சுவாமி வீற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். இந்த பீடம் மட்டுமே 31 அடி உயரமும் 31 அடி அகலமும் கொண்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படுது. இந்த தேரை அலங்கரிக்கும் பணி 1 மாதமாக நடைபெற்று வருமா. இந்த தேரை அலங்கரிக்க அதிக அளவில் 3000 கம்பங்களும் 3000 மீட்டர் அளவுக்கு தேர் சிலைகளும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த திருவிழாவுக்கு 1 மாதத்திற்கு முன்னிருந்தே இந்த தேர் அலங்கரிக்க தொடங்கிடுவாங்க. இந்த தேருடைய மேற்புறத்தில் 1 மீட்டர் உயரத்திலான கலசம் பொருத்தப்பட்டிருக்கிறது. தேருக்கே உரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காகித கூழில் தயாரிக்கப்பட்ட பிரம்மா தேரோட்டி பொம்மையையும் 4 வேதங்களின் முன்னிறுத்தும் பெரிய குதிரை பொம்மைகளும் என ஏராளமான பொம்மைகள் இந்த தேரில் பொருத்தப்பட்டிருக்கும். தேரை அலங்கரிக்கும் போது 500 கிலோ எடையுடைய துணிகள், 50 டன் எடையுடைய கயிறுகள், 5 டன் பனைமர கட்டைகள் பயன்படுத்தப்படுது. திருவாரூர் தேருடைய முன்புறத்தில் 4 பெரிய வடக்கயிறுகள் பொருத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வடக்கயிறு 21 அங்குல சுற்றளவும் 425 அடி நீளமும் கொண்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒவ்வொரு சக்கரமும் 2.59 மீட்டர் விட்டம் கொண்டிருக்கு. இந்த ஆழித்தேர் அந்த தெருவில் அசைந்து அசைந்து வருவதே அழகு. அதிலும் இந்த ஆழித்தேர் ஓடுவதை பார்ப்பதை காட்டிலும் தியாகராஜர் கோவிலுடைய 4 வீதிகளிலும் திரும்புவதை பார்ப்பதற்கே அதிகமான மக்கள் இங்கு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பண்டைய காலங்களில் இந்த பிரம்மாண்டமான தேரை இழுக்கிறதுக்கு 12,000 பேர் தேவைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு ஆள் பற்றாக்குறையால் மக்கள் வடப்பிடித்து இழுக்கும் போது பின்புறத்தில் யானைகளை வைத்து முட்டி தள்ளி தேரை நகர்த்தியிருக்காங்க. தற்போது மக்கள் வடம் பிடித்து இழுப்பதோட பின்புறத்தில் 4 புல்டோசர் எந்திரங்கள் மூலமாக சக்கரங்கள் உந்தி தள்ளப்படுது. இப்படி இந்த தேரை இழுப்பதற்கு என பல வழிமுறைகளை அப்போ அந்த காலத்திற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டே தான் இருக்காங்க. முன்பு டிராக்டர்களில் ஏராளமான முட்டுக்கட்டைகளை கொண்டு வந்து தேர் சக்கரங்களில் போட்டு தேரை நிறுத்துறாங்க. இதில் சில சமயங்களில் முட்டுக்கட்டை போடுபவர் விபத்தில் சிக்கும் ஆபத்து கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய பாரத மிகு மின் நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பு அச்சு மற்றும் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு அதன் மூலமாக இந்த தேர் நிறுத்தப்படுது. ஆசியாவிலேயே 2வது உயரமான தேர் அப்படிங்கிற பெருமை இருக்கிறதால இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. இப்படி பல பிரம்மாண்டங்களை கொண்டிருக்கிறதால தான் இந்த ஆசியாவிலேயே 2வது உயரமான தேர் என பெயரையும் இந்த திருவாரூர் தேர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவாரூர் தேருடைய அழகு, இந்த திருவாரூர் தேருடைய கலை அப்படிங்கிறது தமிழனுடைய கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் நமக்கு பொக்கிஷங்களாக எவ்வளவோ விஷயங்களை, அதுலேயும் ஆன்மீகம் சார்ந்த எவ்வளவோ விஷயங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி இந்த திருவாரூர் தேர் அப்படிங்கிறது எப்போதுமே அந்த ஊருடைய பெருமையையும் அந்த ஊருக்கான ஒரு மகிமையை எடுத்து சொல்லும் வகையில் இந்த தேர் இழுக்கப்பட்டு கொண்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. நீங்கள் இந்த திருவாரூர் தேருடைய காட்சியை நேரில் பார்த்துருக்கீங்க, அல்லது அந்த ஊரை சேர்ந்தவங்க, இல்லை இந்த தேரை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
அன்னை ஸ்ரீ பத்மாவதி தேவியின் அனுகிரகத்தால் குரு ஸ்ரீ பிரம்மத் வஜ்ராஜ் அவர்களால் அருளப்படும் கர்ம விமோசன யக்னா மூலம் பூர்வ ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபட, எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட, நவக்கிரகங்களையும் நமக்கு சாதகமாக மாற்றிட, புத்திரர்களின் ஆசீர்வாதம் பெற்றிட, உங்களின் விதியை மாற்றக்கூடிய பயிற்சிகள் நடத்தப்படும். மேலும் ஆன்லைன் மூலமாக பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடத்தி தரப்படும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருவாரூர் தேர் பற்றியும் அந்த திருவாரூர் தேருக்கே உரிய பல சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.